ஸ்கூல் டூர் இல்லைங்க, ஸ்கூலுக்கு டூர் போகலாமா? ஆமாங்க, கிண்டர் கார்டன் பார்த்தாச்சு, அடுத்தது ஸ்கூல் தானே. வெல்கம் டு அக்ரண்டாத்ரேயஸ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்கூலுங்க. எப்போவுமே மார்னிங் சரி ஈவினிங்கும் சரி அந்த ஸ்கூல் டைமுக்கு 40 zone பண்ணிடுவாங்க, ஒரு சில இடங்களில் 30 zone. இது வந்து கிராண்ட்லி டவுன் ஸ்கூல். நம்ம வீட்டிலேருந்து ஒரு 600 meters, ஒரு 1/2 kilometer டிஸ்டன்ஸில் இருக்குது. மார்னிங் அண்ட் ஈவினிங் ஸ்கூல் டைமிங்கில் பார்த்தீங்கன்னா இங்கே பார்க்கிங் எப்போவுமே ஃபுல்லாகவே இருக்குங்க. அதுவும் ஈவினிங்கெல்லாம் 2:30 மேலே ஆச்சுனாலே ஃபில் ஆகிடும், ஏன்னா 3:00 ஸ்கூலை விட்டுருவாங்க. இதில் ரைட் சைடு போனீங்கன்னா கிளாஸ் ரூம்ஸ், இப்போ லெஃப்ட் சைடு வந்து ஆஃபீஸ் ரூம் போயிட்டுருக்கோம். பான்சாக் டே பார்த்தோம் இல்லைங்களா, அதுக்காக செஞ்ச பாப்பீஸு அப்புறம் அது ரிலேட்டட் ஃப்ளவர்ஸு அதெல்லாம் வந்து டிஸ்பிளே வச்சுருக்காங்க. அடுத்ததான் மெயின் என்ட்ரன்ஸு. இங்கே லாஸ்ட் ப்ராப்பர்ட்டி பின்னு ஒரு ஹேங்கர் வச்சுருக்காங்க, அங்கே ஒரு ஆஃபீஸ் ரூமு, அப்புறம் ஒரு ட்ரீ மாடல் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் ஹால் ஆஃப் ஃபேம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர்த்தோட ஃபோட்டோஸ் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபுல்லாக பார்த்தா கிட்ஸ் ஒர்க் தாங்க, அவங்க பண்ண ஆர்ட் ஒர்க்ஸ் தான். இது ரூம் 1 and 2 பண்ண வால் ஹேங்கிங், அதுக்கப்புறம் ரூம் 10 பண்ண ஒரு ஸ்கல்ப்சர், அதுக்கப்புறம் வாலில் பார்த்திங்கன்னா அந்த ஸ்கூல் குழந்தைங்க வரைஞ்ச நல்லா அழகாக இருக்கிற அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் வந்துட்டு ஃப்ரேம் பண்ணி வச்ச மாதிரி எடுத்து மாட்டி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் மாட்டாரிக்கி அப்படிங்கிறது வந்து இங்கே மௌரி செலிப்ரேட் பண்ணுற, மௌரிஸோட நியூ இயர் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், அவங்களோட ஒரு மெயின் இது. கிளஸ்டர் ஆஃப் ஸ்டார்ஸோட பிகினிங் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது மெயினாக எல்லா ஸ்கூல்ஸ் அண்ட் கிண்டர் கார்டன்ஸ்லேயும் செலிப்ரேட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பர்ஃபார்மன்ஸ் ரூம் ஒன்று இருக்குது. இது வந்து முதல்ல கிராண்ட்லி டவுன்ஸ் எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குது, அந்த ஸ்டேஜஸ் ஆஃப் சேஞ்சஸ் எல்லாத்தையுமே இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க வின் பண்ண ஷீல்ட்ஸ், கப்ஸ், மெடல்ஸ் அதெல்லாம் ஒரு டிஸ்பிளே வச்சுருக்காங்க ஒரு கபோர்டு. அதுக்கப்புறம் அதுதாங்க மெயின் ஆஃபீஸ், இங்கே தான் ரிசப்ஷனிஸ்ட் இருப்பாங்க. அது பக்கத்தில் அடுத்தது பார்த்திங்கன்னா ப்ரின்ஸிபல் ரூமு. ப்ரின்ஸிபல் ரொம்ப ஃப்ரெண்ட்லிங்க, நம்ம ஜாயின் பண்ணும்போது அவரே ஸ்கூல் டூர் கூட்டிகிட்டு போவார் உள்ள என்னென்ன இருக்குது அப்படின்றதெல்லாம் காட்டுறதுக்கு. இது பார்த்திங்கன்னா இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு இல்லை டேக்வே எல்லாம் வாங்கினா ஒரு ப்ரௌன் கவரில் கொடுப்பாங்க தெரியுங்களா, இல்லை மெடிசன் எல்லாம் கொடுப்பாங்க. மெடிசன் கொடுக்கறது கொஞ்சம் சின்ன கவராக இருக்கும், இது கொஞ்சம் பெரிய கவரில் அதில் செஞ்ச ஒரு ஹவுஸுங்க, பேப்பர் பேக் ஹவுஸு. பார்க்க போகிறது ஸ்கூல் லைப்ரரி, அது ரூம் நம்பர் 5 இருக்கு. இங்கேருந்து இவங்க புக்ஸும் வீட்டுக்கும் எடுத்துகிட்டு வரலாங்க. அக்லன் ஒரு 2-3 times எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அக்லன் இங்கே தான் படிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 5 years தானே ஜாயின் பண்ணணும், அதனால் கிண்டர் கார்டனோ அல்லது ப்ளே ஸ்கூலோ எங்கே போயிட்டுருக்க குழந்தைங்கள 5 வயசு ஆகிறதுக்கு ஒரு 1 month முன்னாடியோ அல்லது ஒரு 2 weeks முன்னாடியோ அந்த பேரண்ட்ஸ் வந்துட்டு ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போவாங்க. வீக்லி ஒன்ஸ் கூட்டிகிட்டு போவாங்க, வீக்லி ட்வைஸ் கூட்டிகிட்டு போவாங்க, இல்லை டெய்லி கூட போவாங்க. போயிட்டு ஒரு 1 hour அந்த மாதிரி அந்த பேரண்ட்டும் கூடவே இருந்து பார்த்துட்டு வருவாங்க. அது வந்து விசிட்டிங் குழந்தைங்க பழகிறதுக்காக. இது வந்து குவாய்ட் ஏரியா, இதுதான் ரூம் 1 and 2 என்ட்ரன்ஸ். ஃப்ரண்ட்லேயே பேக்கெல்லாம் ஹேங் பண்ணிடுவாங்க, ஸ்டடி கிட் மட்டும்தான் உள்ளே எடுத்துகிட்டு போவாங்க. அதுக்கப்புறம் இது வந்து ரெண்டு ஜாயின் பண்ணி ஒரே கிளாஸ் தான், குழந்தைங்க ஸ்ட்ரென்த்துக்கு ஏற்ற மாதிரி டீச்சர்ஸ் இருப்பாங்க. ஏன்னா ஒரு டேபிளில் குழந்தைங்களை குறைச்சி பக்கத்துலேயே தான் டீச்சர்ஸும் இருந்து பார்ப்பாங்க. இது வந்து ஜோன் பேஸ்டு ஸ்கூல்ஸுங்க, ஸோ எங்கள் ஸ்கூல் சீட்ஸ் எல்லாம் ஃபில் ஆகிடுச்சு உங்களுக்கு சீட் இல்லை அப்படின்னால சொல்ல மாட்டாங்க. அந்த ஸ்கூல் ஜோனில் நம்ம வீடு இருக்குது அப்படின்னா நாங்கள் இங்கே தான் இருக்கோம் அப்படின்ற நம்ம அதுக்கான ப்ரூஃப், அட்ரஸ் ப்ரூஃப் கொண்டு போய் கொடுத்துட்டோன்னா ஓகேன்னு சொல்லி உடனே ஜாயின் பண்ணிக்குவாங்க. இயர் ஸ்டார்டிங்கில் தான் ஜாயின் பண்ணுவோம், அந்த மாதிரிலாம் இல்லை. குழந்தை எப்போ 5 வயசு ஆகுதோ அப்போ போய் ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக இவங்களுக்கு கிராஃப்ட் ஒர்க்ஸு, டாய்ஸு இதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். என் நேரமும் படிக்கிற மாதிரியே இருக்காது, கொஞ்சம் நேரம் டாய்ஸ் இருக்கும். மேக்ஸுமே வந்து அந்த டாய்ஸ் வச்சே சொல்லி கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். அப்புறம் கவுண்டிங் 1 to 10 ஏபிசி எல்லாம் இப்போ தான் ஸ்டார்ட்டே பண்ணுவாங்க. எல்லா இண்டிவிஜுவல் ஒரு ஒரு ரூமுக்கும் தனியாக டாய்லெட்ஸ் இருக்குது பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸுக்கு. அதுக்கப்புறம் ஹீட் பம்ப் இருக்குது. இது கொஞ்சம் பெரிய ரூமுன்றதுனால இதில் பார்த்திங்கன்னா 2 wall ஹீட் பம்ப் இருக்கும். ஏசி தாங்க ஹீட் பம்ப்பு, வேற ஒன்றும் இல்லை. நம்ம எப்படி சம்மருக்கு சூடு தாங்காமல் ஏசி போட்டுக்கிறோமோ அது மாதிரி இங்கே வின்டர் ரொம்ப குளிராக இருக்கும்,
குழந்தைங்களுக்கு வந்து தெரியாமல் இருக்கணும், ரூம் டெம்பரேச்சர் மெயின்டைன் ஆகணுங்கிறதுக்காக எப்போவுமே அது ஆனில் தான் இருக்கும். டெம்பரேச்சர் ஹையாக வச்சா அது ஹீட் பம்பாக ஒர்க் பண்ணுது, அவ்வளோதான். இனி இப்போது ஸ்கூலை ரீஓப்பன் ஆக போகுது நெக்ஸ்ட் வீக், அதனால் டீச்சர்ஸ் இப்போ வந்து அதுக்காக எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க, ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. இது ரூம் 1 & 2 என்ட்ரன்ஸில் இருக்கிற இடம். அதில் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பாஸ்கெட் பால் கோர்ட் இருக்குது. இது வந்து அப்படி லைப்ரரிக்கு ஆப்போசிட் பேக் சைடில். அதுக்கப்புறம் ஃபுட்பால் கோர்ட் இருக்குது, பெரிய ப்ளே கிரவுண்டு கிட்ஸுக்கு. இதில் பார்த்திங்கன்னா ஜிப்லைன் இருக்குது, ஏதோ ஒரு ரோல் மாதிரி ஒன்று இருக்குது, கிளைம்பிங் இருக்குது, அப்புறம் கிரிக்கெட். இது பார்த்தப்போ கேபின் இன் த வுட்ஸ் மாதிரி தான் எனக்கு தோணுச்சு, ஆனால் இதில் ஜிப்லைன்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, அப்புறம் வாட்டர் ஸ்லைட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. இது பார்த்திங்கன்னா இங்கே பைக்குன்னு தான் சொல்கிறாங்க, சைக்கிளெல்லாம் சொல்கிறதில்ல, பைக் தான். இது வந்து பைக் ட்ராக்கு, இது ஒன் வே, நம்ம போகிறது ராங் வே. எதுக்காக அப்படி போகிறேன்னா, இது இந்த கலர்ஸ் அண்ட் டிஃப்ரென்ஷியேஷன் எல்லாம் தெரியறதுக்காக. இதில் இங்கே ரோட் ரூல்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த எல்லோ லைன் வந்தால் கண்டிப்பாக ஸ்டாப் பண்ணி செக் பண்ணிட்டு தான் போகணும், கிவ்வே இருக்கணும் ரைட் சைடு வரவங்களுக்கு அப்படின்றது இங்கே லேர்ன் பண்ணுவாங்க. வாவ், நிறையா பார்த்திங்கன்னா அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும், நிறையா வளைஞ்சு வளைஞ்சு போகிற மாதிரி இருக்கும், ஜிக்ஸாக்காக. இதுலேயே நிறையா அவங்க லேர்ன் பண்ணிக்கிறாங்க. இது இப்போது ஸ்கூல் ஹாலிடே தானே, இப்போ லான் மூவ் பண்ணிட்டு போயிருக்காங்க, அதனால் அந்த லான்ஸ் எல்லாம் அங்கங்கே அப்படியே விழுந்திருக்கு. பட் இதெல்லாம் க்ளீன் பண்ணிடுவாங்க. இங்கே பாருங்கள், சீசா மாதிரி இது மேலெல்லாம் ஏறி ஓடுற மாதிரிலாம் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டண்ட் பண்ணுற மாதிரி எல்லாமே அரேஞ்ச் ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. முன்னாடியே போட்டிருக்காங்க, ப்ராப்பர் கியர் இல்லாமல், ஹெல்மெட்டு அந்த மாதிரி ப்ராப்பர் கியர் இல்லாமல் நீங்கள் வந்து பைக் ட்ராக்குக்கு போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி இங்கே செட் பண்ணியிருக்காங்க ஸ்ட்ராங்காக. இதனால் ஒரு பெரிய ட்ராக்குங்க. இங்கேயும் பார்த்தீங்கன்னா அந்த கிவ்வே ஆப்ஷன் இருக்குது. கிவ்வே இல்லை, ஆக்சுவலாக எல்லோ லைன் இருந்துச்சுன்னா ஸ்டாப் பண்ணிடணும். அங்கே ஸ்டாப் பண்ணிவிட்டு நமக்கு அந்த பக்கம் யாரோ வராங்களோ அவங்களுக்கு வழி விட்டு தான் நம்ம போகணும். நான் உங்களுக்கு அடுத்து ஒரு டீட்டெயில்டு வீடியோ ஒன்று இருக்கு சொல் கொடுக்குறேன் உங்களுக்கு ரோட் ரூல்ஸ் பற்றி. இது பார்த்திங்கன்னா அதர் கிளாஸ் ரூம்ஸ், ரூம் 13, 14 அந்த மாதிரி அதர் கிளாஸ் ரூம்ஸ். இப்போ தான் இந்த ரூஃப் கொண்டு வந்திருக்காங்க ரீசெண்டாக தான், வெளியேவும் குழந்தைங்க உட்காந்து படிக்கிறதுக்காக. இது வந்து லைப்ரரியோட பேக் சைடு வரும். ப்ளீஸ் கீப் அவே, அந்த புல் மேல் நடக்காதங்கிறதுக்காக அப்படி போட்டிருக்காங்க. அங்கங்கே இப்படி தான் நிறைய டெக்கரேட்டிவாக செடிங்க மரங்கள்லாம் அழகழகாக இருக்கும். அதே மாதிரி பேர்ட்ஸ் வந்து தண்ணி குடிக்கிறதுக்காக மரத்துலலாம் பாட்டில் தங்க விட்டுருப்பாங்க தண்ணி பிடிச்சி. ஒரு சின்ன ஸ்லைடு, அது வந்து அப்படியே சாண்ட் பிட்டில் லேண்ட் ஆகிற மாதிரி. இங்கேயும் இந்த ரூஃப் இப்போ தான் போட்டாங்க. ரூம் 6 இது. இதில் வந்து ஒரு பிக் ரூம் ஒன்று இருக்குது, அப்புறம் சில்ட்ரன்ஸ் ரூம் ஒன்று இருக்குது. இங்கேயும் டாய்லெட் பாத்ரூம். என்ட்ரு ஆனது பேக் வைக்கிற இடம். அதுக்கப்புறம் இந்த சைடு போனீங்கன்னா இவங்களோட கிளாஸ் ரூமு. இங்கே தான் ரூம் 6, இங்கே தான் இப்போ அக்குள்ளன் படிச்சுட்ருக்காங்க. எல்லா கிளாஸ்லேயும் ஒரு டிவியும் இருக்குங்க. இங்கே பார்த்தீங்கன்னா மெயினாக ரொம்ப ஹோம் ஒர்க்ஸ் இருக்காது, நிறையா புக்ஸ் கொண்டு போயிட்டு வர்றது அந்த மாதிரிலாம் இருக்காது. ஒரு நோட்டு கொண்டு வருவாங்க, கொண்டு போவாங்க, அதுவுமே எதுக்குன்னா வீட்டில் ஒரு ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. அங்கே நிறைய இந்த மாதிரி கிராஃப்ட் ஒர்க்ஸும் இருக்கும், அப்புறம் புக் படிக்க வைப்பாங்க, அப்புறம் எழுத வைப்பாங்க. ஏபிசி அந்த இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்படி மக்கப் பண்ணியெல்லாம் படி பை ஹார்ட் வேர்ட்ஸ்னு ஒரு சில வேர்ட்ஸ் வச்சுருக்காங்க, அதை மட்டும்தான் வந்து பய மனப்பாடம் பண்ண சொல்லுவாங்க. மற்றபடி எல்லாம் வந்து சவுண்ட்ஸ் பேஸில் தான் படிக்க வைப்பாங்க. ஃபஸ்ட்டு ஒரு ஒரு லெட்டருக்கும் என்ன சவுண்டு வருது அப்படின்னு சொல்லு தருவாங்க. அதுக்கப்புறம் பிளெண்டிங் சவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது சின்ன சின்ன வேர்ட்ஸ் இப்போ மேப் அந்த மாதிரி பிளெண்ட் பண்ணி அந்த லெட்டர்ஸோட சவுண்ட்ஸை பிளெண்ட் பண்ணி எப்படி வேர்டு வருது அப்படின்னு. இங்கே 5 மேலே தான் அந்த படிக்கிறது எழுதுறதுன்னே வருங்க. கிண்டர் கார்டனில் இருக்கிறப்போ சும்மா ரைம் சொல்லி கொடுப்பாங்க, அப்புறம் ஸ்டோரி ரீடிங் பண்ணுவாங்க, உட்காரை வச்சு எழுத வைக்கிறதா இருக்குது. அங்கே கலரிங் பண்ணுவாங்க, ட்ராயிங்கு பெயிண்டிங் அந்த மாதிரி பண்ணுவாங்களே தவிர்த்து ஏபிசி எழுது எந்த ஸ்ட்ரிக்ட்டும் கிடையாது. அப்படி ஸ்கூலுக்கு வந்ததுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க.
இது வந்து ஸ்விம்மிங் பூல். டேர்ம் ஒன் அண்ட் டேர்ம் ஃபோரில் ஸ்விம்மிங் இருக்கும், இங்கேயே ஃப்ரீ தான். இதெல்லாம் இவங்களோட வேல்யூஸ் இங்கிலீஷ் அண்ட் மௌரியில் வச்சுருக்காங்க. ஹானஸ்டி, எக்ஸலன்ஸ், ரெஸ்பெக்ட் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. இது கிளாஸ் ரூம், ஒரு ஒரு கிளாஸ் ரூம்லேயும் வச்சுருக்காங்க. பைக் அதாவது சைக்கிள் ஸ்டாண்டு, ஸ்கூட்டர் அந்த கால் எப்படி வந்து வருவாங்களோ அதுக்கான ஸ்டாண்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. இது வந்து ஆஃபீஸ் ரூமோட பேக் சைடு. வெளியே வந்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்களா ஃபுட்பாத் போட்டிருக்கு. இதில் போய் இந்த ஜீப்ரா போட்டிருக்குல்ல, இங்கே வெயிட் பண்ணணும். ஏதாவது ஜீப்ரா கிராசிங் அங்கே இருக்குது அப்படின்றக்காக ஒரு ஸ்டாஃப் இங்கே வெயிட் பண்ணி குழந்தைங்களை கூட்டிகிட்டு வந்து டெய்லியும் எத்தனை தடவை வந்தாலும் லுக் ரைட் லுக் லெஃப்ட் காரெல்லாம் ஸ்டாப் பண்ணி வழிவிடுவாங்க பெடஸ்ட்ரியனுக்கு. இங்கே ஸ்கூல் கிட்டன்னு இல்லை, எல்லா இடத்துலையுமே. ஈவினிங் 3:15 வரைக்கும் அங்கே பேரண்ட்ஸ் வந்து பிக் பண்ணுற வரைக்கும் ஸ்டாஃப் இருப்பாங்க. ஸ்கூல் ஜோன் எண்ட் ஆனதுக்கப்புறம் தான் அந்த 50 வரும். இது வந்து இவங்களோட ஆப், ஹீரோன்னு ஒரு ஆப் வச்சுருக்காங்க. என்ட்ரு ஆனதும் இது பார்க்கலாம். இது வந்து நெட்பால் டீம் ஒன்று இருக்குது, அதுக்கு இப்போது அகுலன் ஜாயின் பண்ணியிருக்கேன். அதுதான் அவங்க டேர்ம் கேலண்டரு. இது வந்து இப்போ செகண்ட் டேர்ம் நடக்குது. செகண்ட் டேர்மோட லிஸ்ட்டு பாருங்கள், இவ்வளோ டேஸ் தான் ஒர்க்கிங் டேஸே. அப்புறம் இந்த மாதிரி நியூஸ் லெட்டர்ஸ் வரும், அதில் எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும். உங்களுக்கு ஆப்லேயே நம்ம லீவெல்லாம் ரிப்போர்ட் பண்ணிக்கலாம். இது போக நம்மக்கிட்டேருந்து என்னென்னா யூனிஃபார்முக்கு பே பண்ணணும். யூனிஃபார்ம் தான் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். ஒரு டிஷர்ட் பார்த்திங்கன்னா 1500, ஒரு பேண்ட்டோ ஷார்ட்ஸோ எது எடுத்தாலும் 1500 அந்த மாதிரி வரும். அதுக்கப்புறம் அப்பப்போ கலர் ட்ரெஸ்ஸுக்கு வந்துட்டு கோல்ட் காயின் டொனேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு $1, $2 அந்த மாதிரி கொடுக்க வேண்டி வரும். இன்னும் டிஸ்பிளே பார்த்துங்களா, அந்த மாதிரி கிராஃப்ட் பண்ணுறக்கு பாட்டில் லிட்ஸ் கலெக்ட் பண்ணுவாங்க. அப்புறம் வீல்சேர் அசோசியேஷனுக்காக பிரெட் டேக்ஸ் கலெக்ட் பண்ணுவாங்க. அங்கே ஸ்கூல்ஸ்லேயும் கலெக்ட் பண்ணுறாங்க, லைப்ரரிஸ்லேயும் கலெக்ட் பண்ணுறாங்க. பிரெட் டேக்ஸ் ஃபார் வீல்சேர் நியூஸ்லாண்ட்னு ஃபேஸ்புக்கில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். யூனிஃபார்ம்னா சொன்னது நம்ம கரன்சியில், இங்கே பார்த்தீங்கன்னா $24. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அக்ரன் ஆத்ரேயா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.